இருக்கிறான். வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா, ஐயா அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு இடத்துல இருக்கிறோம். ஆறாவது ஆண்டு நினைவு நாள். இங்க வந்து நம்ம ராமேஸ்வரத்துல நிக்கிறோம். ராமேஸ்வரம் சொல்றது அவர் பிறந்த மண்ணில் தான் நாங்களும் பிறந்திருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நாங்கள் ராமேஸ்வரத்துக்காரங்க தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துலோட சொல்லுவாங்க, பிறக்கிறது தரித்திரமா இருக்கட்டும், ஆனா இறக்குறது சரித்திரமா இருக்கட்டும். அந்த மாதிரி சரித்திரமா வாழ்ந்த ஒரு மனிதன். அவரை சொல்றதுக்கெல்லாம் நமக்கு வயசும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இருந்த போதிலும் அவர் அந்த அவர் நினைவா இந்த இடம். ஏன்னா எனக்கு இங்கே வந்து நாங்கள் அவர் நினைவு அவர் இறந்த டயத்தில் வந்துக்கிட்டு இந்த இடங்கள்லாம் மண் போட்டால் மண் எடுக்க முடியாதுவாங்க, இவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு மனிதன், அவ்வளோ கூட்டம் வந்த இது. அதுக்கப்புறம் அவரை பற்றி நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இதுதான் அவருடைய நினைவு மண்டபம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே இந்த நினைவு மண்டபத்தை உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இங்கே வந்து நிறைய மரங்கள் செடிகள் அதிகமாக நட்டி வச்சுருக்குது. அதுதான் இதை பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத. அப்புறம் வந்துக்கிட்டு அவருக்கு வந்து இந்த மரம் நடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சொல்லியிருப்பார், எல்லாருமே மரம் நடுங்கன்னு. அதனால் இன்றைக்கி நம்ம வந்துக்கிட்டு நம்ம சார்பாக ஒரு மரம் நட்டியிருக்கிறோம். அதுக்கு வந்துக்கிட்டு நமக்கு உறுதுணையாக இருந்தது நம்ம தீனா அண்ணன் தான். தீனா அண்ணன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபிஷர்மேன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தீனா அண்ணன் தான். அவங்க கடைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மரம் நட்டியிருக்கிறோம், அதையும் கடைசியில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். வீடியோ முழுசாக பாருங்க. இங்கே நல்ல மணல் பங்கான இடனால இங்கே நல்ல சீக்கிரம் வேறு வைக்கிறாங்க. அதனால இந்த பகுதியில் வைக்கிற மரங்கள் வந்து உடனடியாக உயிர் பிழைச்சிருக்கு. ஆமாம், அந்த மற்ற ஏரியாக்கள் வரைக்கும் பாறுகள் அதிகமாக இருக்குமா, அந்த வேர்கள் அதிகமாக விட முடியாமல் வந்து அந்த மரங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. ஆனால் வந்துச்சு, நல்லா பிடிச்சிக்கிது. இது மணல் பங்கான நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லாமலே இருக்கும் மரம். வாங்க வர புதுமாப்பிள்ள நீங்க சாட்ஸ்லாம் போட்டிருக்கேன், ஒரு நல்ல விஷயம். ஏற்கனவே இதே மாதிரி தீனானே அவங்க கடைக்கு சுற்றி நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இதே மாதிரி இதையும் நல்லா வளர்த்து அடுத்ததோட வா தம்பி, உனக்கு சூப்பராக நான் தண்ணி ஊற்றி அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்த்து காமிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வச்ச மரம் கண்டிப்பாக அடுத்த தடவை போனோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இதே மாதிரி எல்லாருமே ஒரு மரமாவது நட்டுங்க.